ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சவர் வத்தீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இட்லி பொடி. நம்ம சாதாரணமாக பண்ணுற மாதிரி தான், இது கூட கொஞ்சம் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு என்ன தேவை, எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து இட்லி பொடியில் இட்லி பொடிக்கு என்ன தேவைங்கிறத பார்ப்போம். இந்த முக்கால் அளவுக்கு, முக்கால் கப் அளவுக்கு ஒரு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் அதே மெஷர்மெண்ட்டு தான். பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, வடித்த கடலை இல்லை, அந்த பொட்டுக்கடலை வந்து இந்த சின்ன பவுல் அளவுக்கு, இது ஒரு மூணு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரும். அதே மாதிரி வறுத்த வேர்க்கடலையும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சோம்பு சீரகம் இருக்கு இல்லையா, பெருஞ்சீரகம், அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எள்ளும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயம் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் போடுறதுக்கு ஒரு ஏழு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதில் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு மூணு வச்சுருக்கேன் கலருக்கோசரம். மீதி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. கடைசியாக போடுறதுக்கு உப்பு. இது நல்லெண்ணெய் தான் பண்ண போகிறேன். இதை எப்படி வறுக்கிறதுங்கிறத பார்ப்போம். பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் விட்டுண்டு அது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த துவரம் பருப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வறுக்க வேண்டியது தான், பொன்னிறமாக வறுத்து ஒன்றுனா நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நல்ல துவரம் பருப்பு வறுபட்டுடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் காஞ்ச பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அதே எண்ணெயிலே போட்டுக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கிங்கன்னா நல்லா. அடுத்தது இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வாசனை வந்த உடனே இறக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப வறுத்திங்கன்னா கருகிடுச்சுன்னா வந்து பொருளை வேஸ்ட் ஆகிடும் நம்ம பண்ணுறது. அதனால் கொஞ்சம் வாசனை வரும்போதே அது வந்து இறக்கிடுங்க. இது மிஞ்சி போல ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இந்த மாதிரி வரும்போதே லைட்டாக கோல்டன் கலர் வர மாதிரி இருக்கும்போதே இறக்கிடுங்க. அடுத்தது ஒரு செகண்டில் வந்துடும் எள்ளு. இதெல்லாம் வந்து இந்த ஹீட்டாக இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி பேனை நம்ம வந்து எள்ளை போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை வறு இந்த வேர்க்கடையில் வறுக்க வேண்டியது நான் வறுத்தது தான் வச்சுருக்கேன். போடுறதுனால நான் வந்து வறுக்க வேண்டியது நம்ம அதுலேயே அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துடலாம். அதே மாதிரி வடச்சக்கடலை பொட்டுக்கடலை சொல்லுவோம் இல்லையா, அதையும் வந்து அப்படியே டைரெக்டாகவே போட்டுடலாம். இப்போவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக அப்படியே வெடிக்கிற பதத்தில் வரும்போதே இறக்கிடலாம் நம்ம. ரொம்ப இது வந்து டக்குன்னு கருகிடும். ஸோ அதை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி இது பண்ணி இப்போ வெடிக்குதா வெள்ளை வெள்ளையாக வரும்போது அடுத்தது சோம்பு. சோம்பு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை வந்து நான் எங்கே இது பண்ணுறேன்னா, நம்ம ஈசிஆர் ரோட்டில் இருக்க நித்திய கல்யாண பெருமாள் கோவிலில் வந்து இந்த தோசைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுடரை கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அதே மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பேஸ் பண்ணி அதை டேஸ்ட் கொஞ்சம் வருது. அவ்வளோதான், இதுவும் வருபட்டுடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தை இது பண்ணிக்கலாம். பெருங்காயத்தை போடும்போது நல்லா தட்டி நல்லா இப்படி சப்பையாக்கி போட்டிங்கன்னா சீக்கிரமாக பொரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமாக பொரிஞ்சிடும். இந்த மிளகாயும் இது கூடவே போட்டுடலாம் நம்ம. இதை பொரிச்சு எடுத்துக்கிட்டு ஆறின உடனே நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம இட்லிக்கு தோசை தூள்லாம் போட்டு தோசைக்கு போடுவோம் இல்லையா, பொடி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த பொடி யூஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லியில் வந்து நல்லா நெய் போட்டு 4 ஸ்பூன் நெய் போட்டு இட்லியை வந்து கடாயில் போட்டு நல்லா இந்த தூளை போட்டு கிண்டி லஞ்ச் பாக்ஸை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை வந்து ஆறின உடனே நம்ம வந்து பவுடர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடலாம். கடைசியாக போட்டுட்டு இந்த பூண்டு இருக்கு இல்லையா, இந்த பூண்டையும் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு அரைக்கும் போது நீங்கள் உப்பு ஆட் பண்ணி அரைச்சிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு துளி அளவுக்கு சுகர் போட்டுடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், இது வந்து ஆறின உடனே நம்ம மிக்சியில் அரைச்சிட வேண்டியிருக்கோம். ஆறட்டும், ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்படி இப்படி ரெடி ஆகிடுச்சி. நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி அரைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.